தேவையான திங்ஸை பார்த்துடலாம். இது வந்து நம்மளோட பெயிண்ட் ப்ரஷஸ், அதுக்கடுத்து கொஞ்சம் வாட்டர். ஸோ இப்போ பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் போன வீடியோவிலே சொன்ன மாதிரி எனக்கு வந்து நேச்சர் சவுண்ட்னா பிடிக்கும். ஸோ காக்கா சத்தம் அங்கே கேட்குது. ஸோ இப்போ வந்து நான் சில புஷஸ் போட போகிறேன். ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நார்மல் பெயிண்டிங் தான். ஸோ இப்போ இதை உள்ளுக்கு பெயிண்ட் பண்ணிடலாம். Now let's allow it to dry. இப்போ நம்மளோட புஷஸ் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு, புஷஸ் பெயிண்டிங். ஸோ அதனால நம்ம இப்போ ஒரு பூ எஃபெக்ட் தர ஒரு க்யூட்டிப்பை யூஸ் பண்ணி, அதாவது பட்ஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் வந்து எல்லோ, ரெட், அப்புறம் ப்ளூ. ஸோ இதை வச்சு நான் க்யூட்டிப்பில் தண்ணி தொட்டு நார்மலாக எப்படி பெயிண்ட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸை நான் இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் சில ஸ்டார்ஸ் கலர் படியாக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டெக்கரேஷனுக்கான ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபுல்லாக போடலாம். அடுத்து இது சில பெல்ஸ், jingle bells jingle bells jingle on the way. So idu sila bells and idu a gift appuram oru bow. Idu color bells um irukku, appuram sila drums, அப்புறம் வந்து இந்த ஸ்டார்ஸு. இது வந்து ரொம்ப சின்னது, ரொம்ப தனியான ரொம்ப டிஃப்ரெண்ட். இது எல்லாத்தையும் விட டிஃப்ரெண்ட். இது நான் கலர்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பிங்க், இது பர்பிள், இது கோல்ட், இது வந்து லிட்டில் பிட் ப்ளூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ப்ளூ, லைட் ப்ளூ. இது வந்து சில்வர், அப்புறம் இது ரெட், இதுவும் சில்வர் தான். இதெல்லாம் கோல்ட், இதெல்லாம் வந்து பிங்க், இதெல்லாம் வந்து கோல்ட் தான், ஆனால் சின்ன வெர்ஷன். இது வந்து சில்வர், இது வந்து ரெட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து டூ சில்வரில் ரொம்ப மேட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. அப்புறம் இது எல்லா கலர்ஸும் மிக்ஸ் ஆகி பீச், பேபி பிங்க், பிங்க், ப்ளூ, எல்லோ, க்ரீன், ஒயிட். இந்த ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து சில நவதானியங்கள் போட்டுடலாம். நாங்கள் மண் இங்கே கொட்டி வச்சுருக்கோம், மண்ணும் மணலும். ஸோ அடியில் மண், மேலே மணல். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நவதானியங்கள் போட்டுடலாம். இப்போது நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணியாச்சு. நம்மளோட இன்னையோட டாபிக் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. உங்களுக்காக நான் இப்போ லைட் போட்டு காமிக்க போகிறேன். இப்போ நம்ம லைட் போட்டாச்சு. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்கு கூட ரொம்ப அழகாக
இருக்கு விளக்கு கூட லைட் எரியுது நல்லா விளக்கு வெளிச்சமாவும் வெளியவும் நல்லா கலர்ஃபுல் லைட்ஸ் இங்கே இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சர்ப்ரைஸ் என்ன நான் இப்போ வந்து ஒரு புது காஸ்டியூம்ல இருக்கேன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு கிறிஸ்மஸ் நம்மளோட சர்ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிரிப்ப கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டேன் நம்ம வெச்ச சீட்ஸ் எல்லாம் நல்ல அழகா வளர்ந்து அழகா செடிகள் இருக்கு லைட்டா ட்ரிம் பண்ணிருக்கோம் அப்பனாதான் நம்ம ஐடல்ஸ் வைக்கலாம் இதுல முக்கியமான ஐடல்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மதமேரி செயின்ட் ஜோசப் அப்புறம் நியூபான் ஜீசஸ் சாண்டா இல்லாத கிறிஸ்மஸா அதனால நான் சாண்டாவையும் உங்களுக்கு இந்த கிரிப்ல நான் வச்சிருக்கேன் ஸோ இதுதான் என்னோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்